वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। नेति सहकार्यन्तर विध्यधिकरणम् அவசேஷிக்கும் அதுக்கு மூணு சூத்திரங்கள் சூத்திரக்காரர் அனுகிரகிச்சிருக்க. அந்த மூணு சூத்திரார்த்தங்களை பார்த்துட்டு அடுத்த அதிகரணத்தை சரிக்கு பார்க்கலாம். சககாரியம் தர விதி பக்ஷேண திருத்தீயம் தத்வதோ வித்யாதிபத் அப்படின்னு முதல் சூத்திரம். இதுல வந்து பாண்டித்யம், பால்யம், மனனம் இந்த மூணு இருக்கு இங்க. இதுல இந்த மனனம்ங்கிறது விதிக்கப்படுகிறதா இல்லையான்னு சந்தேகம் வந்தது. மனனம்ன்றது விதிக்கப்படல, அது வந்து வெறும் ஞானத்தை பிரதிஷ்ட பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் அந்த மனனம்னு இருக்கு. திரஷ்டவியா, சோதவியா, மந்தவியான் இருக்கு, அதுதான் அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். அதை கண்டனம் பண்ற சககாரி எந்த விதி தத்வதோ விதானாத் தத்வத, தத்வதன்னா என்ன அர்த்தம், பிரம்ம வித்தியை உடையவனுக்கு. ஒத்த பிரம்ம வித்தியை அனுட்டிக்கிறான் அவனுக்கு சககாரி எந்த விதி. அதாவது ஒரு சககாரி, நூறு சககாரியான விதிக்கப்படும் ஒன்று அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சககாரி, இன்னொரு சககாரின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே பாண்டித்யம் அந்த மாதிரி இது பால்யம் இது ரெண்டு விதிக்கப்படுறது, அந்த ரெண்டு மாதிரி இது விதிக்க சக இன்னொரு சககாரியாக மரணங்கிறது. புனப்புன சம்சீலனம், திரும்ப 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 சிந்தனம் பண்ணிட்டே இருக்கணும். சிந்தனைன்றது எத்தனையோ சிந்தனம் இருந்தாலும் இது தியானம், உத்கிருஷ்ட விஷயமான தியானம். நம்ம எதையோ தியானம் பண்ணுவோம், ஆனால் இந்த இடத்துல பெருமான தியானம் பண்றது. அதனால ஒரு சககாரியம் அந்த ஒண்ணு வேற ஒரு சககாரியானது விதிக்கப்படுகின்றது இங்கு. எப்படின்னா வித்யாதிபத், வித்யாதிபத்ன்னு அர்த்தம் யாகாதிகள், விதி அப்படின்னா விதிக்கப்படும் யாகம், விதிக்கப்படும் ஹோமம், விதிக்கப்படும் தானம், விதிக்கப்படும் அனைத்து ஆசிரம தர்மங்கள், விதிக்கப்படும் சமதமாதி, சாந்தி, தாந்தி முதலானவைகள். இப்படி எவைகள்லாம் விதிக்கப்படுகின்றனவோ அவைகள் அனைத்துமே எப்படி சககாரிகளா இருக்கோ, அங்கங்களாக இருக்கோ, பிரம்ம வித்யக்கு நிறைய அங்கங்கள் இருக்கு. பிரம்ம வித்யன்னு நம்ம அனுஷ்டிச்சோன்ன அதுக்கு நிறைய அங்கங்கள், அதுல என்னென்னது யாகம், யஜ்ஞேன தானேன தபசா அனாசகேன உபவாசம் இருக்கிறது, அல்லது பலத்தை எதிர்பார்க்காம யாகம் தானம் இதெல்லாம் பண்றது, இப்படிலாம் பண்ணக்கூடியது. இதுல ஒன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு, நம்ம நிறைய யாகம் பண்ணலாம், நிறைய தானம் பண்ணலாம், நிறைய தபஸ் பண்ணலாம், எதையுமே நான் பண்ணணும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னாக்க எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். என்ன சுவாமியை பத்தி நம்ம சொல்ல பாருங்க, எக்யாதி லாப பூஜா விமுகோ அவைஷ்ணவேஜனே, வைஷ்ணவேஜனே கிரைணிய திசம் பார்த்தேன் மாதிரி சொல்லிட்டேன். எக்யாதி லாப பூஜாசு விமுகா, சுவாமி தேசிகன் அத்தனை கிரந்தம் பண்ணார், இந்த லோகத்துக்கு எப்பேற்பட்ட உபகாரம். ஆனால் கியாதி லாபம் பூஜை இவைகள்லாம் அவருக்கு ஆசை இல்லை, யாருமே மகான்கள் இப்படி பண்ண மாட்டார். ஐயா அவருக்கு சுவாமி அத்தனை பேர் கலட்சம் விசாரிச்சார், அதனால என்ன அவருக்கு, அதனால அவருக்கு என்ன வந்தது, நிறைய சிஷ்யா சேர்ந்தாலும் வந்திருக்கலாம், அதை எதிர்பார்த்தா, அதை எதிர்பார்த்து சொல்லல. எப்பொழுதும் சுவாத்தியாயம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது அதிகமன உபாதான ஈத்தியா சுவாத்தியாய யோகம், அது தானோ தானே வாசிக்கலாம்,
இன்னொருத்தருக்கு பதினஞ்சு ரூபா இருக்கலாம், அவ்வளவுதான். அதை தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் விதிக்கப்பட்டது. மற்றபடி சாதிக்கோசரமோ லாபத்துக்கோசரமோ எந்த ஆச்சாரியாலும் கால்ஷேபம் பண்ண மாட்டார். இதை அடுத்த அதிகரணத்தில் சொல்ல போறோம். யாருமே தனக்கு சாதி வரணும், என்னை கௌரவிக்கணும் அப்படின்னா யாரும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதனால யாகாதிகள்லாம் விதிக்கப்படுகின்றன. எதுக்கு? வித்ய பிரம்ம வித்தியக்கு அங்கமாக யாகம், ஹோமம், தானம், அதே மாதிரியாக சமதமாதிகள் இவைகள்லாம் ஆதிசப்தத்தினால சிரவணம், மனநம் இவைகளும். ஆக தத்வதா பிரம்ம வித்தியை உடையவனுக்கு பிரம்ம வித்துக்குன்னு அர்த்தம். வித்யாதிபத்து விதிக்கப்படுகின்ற யாகதான ஹோமம், சமதமாதிகள், அது மாதிரி சிரவண மனநங்கள் இவைகளை போல் வித்யாதிபத் சககாரியம் தர விதிகி. இங்கேயும் ஒரு சககாரியம் தரம், இன்னொரு சககாரி, இன்னொரு அங்கம். பிரம்ம வித்தியக்கு எவ்வளவோ அங்கங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் அங்கங்கள் தான், யாகங்கள் அங்கங்கள் தான். எதையும் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹரிங்கிற பெருமாளே எல்லாத்தையுமே பிரம்மார்ப்பணம் பண்ணு. நமக்குன்னு எனக்குன்னு ஒண்ணு வச்சு கூடாது. நபச்சேத் அன்னமாத்தனே தர்மசாஸ்திரம், தனக்கோசரம் தலைய பண்ணிக்கூடாது. நான் தலைய பண்ணினேன்னாக்க எனக்கோசரம் இல்லை, பெருமாளுக்கோசரம், வைஷ்ணவம் பண்ணும், அதே மாதிரி அதிதிகளுக்கு உத்தேசிச்சு பண்ணணும். சுவாமி வந்து பார்த்துருக்கோம் அடைய ஆராதனையோட மாத்தியானிக்கும் வாசல்ல வந்து எட்டி பார்த்துட்டு தான் போவார். யாராவது வந்துருக்காளான்னு இதுதான் கிரமம். யாராவது வந்தா அவளை ஆராதிக்கணும். அந்த மாதிரிதான் இதெல்லாம் ஒரு ஆகாரமே அப்படின்னாக்கா நம்ம பண்ற கர்மாக்கள்லாம் எதுவுமே சுவார்த்தபரமா இருக்கக்கூடாது. அதனால எல்லாம் பிரம்மபரமாக பகவத் பிரீத்யர்த்தம், நாராயண பிரீத்யர்த்தம் தான் நம்ம சங்கல்பிக்கிறோம். அந்த மாதிரி அது, அந்த மாதிரி ஒரு அங்கமாக இது விதிக்கப்படுகின்றது. சககாரியந்தனம் விதிஷ்ட அங்கத்துவமும் சொல்லப்படுறது, விதிக்கவும் படுகிறது. இது ரெண்டுமே இருக்கு. அதாவது ஒரு நூறு ஒரு சக உபகாரியா உபகாரகம், உபகாரகமாகவும் இருக்கும் விதிக்கப்படுவதாகவும் இருக்கும். அது அப்படிப்பட்டது சககாரியம் திருவதி பக்ஷ என திருவீயம். அதாவது பக்ஷேன என்னன்னாக்கா, அதாவது அவன் பூர்வபக்ஷ என்ன சொன்னா மனநம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து முனி அத முனின்னு சொல்றதுன்னு சொன்னான். ஆனால் சித்தாந்தி அதை ஒத்துக்கல. ஏன்னா இந்த மௌனம் இருக்கே மனநம் பாண்டித்யன்றது தான் அவன் பூர்வபக்ஷ சொன்ன மனநம். அதை காட்டிலும் நாங்க சொல்ற இந்த முனிங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்ட மௌனம் இருக்கு பாருங்க, அது பக்ஷேன பிரகிருஷ்ட மரணசீலம். முனி சப்தத்துக்கு பிரகிருஷ்டமான மரணசீலத்தை சொல்றது அது. பக்ஷேன ஒரு பட்சமாக வியாசரும் முதலானவர் எல்லாம் சொல்றது அது. பக்ஷேனக்க ஒரு பட்சபாதம், ஆதரவோட சொல்றதுன்னு அர்த்தம். பட்சபாதம்னா இதான் அர்த்தம். பக்ஷேன்னு சொல்றது எத்தனையோ பேர் இருக்கலாம் ரிஷிகள், ஆனால் வியாசரை பார்த்து அவர் அல்லவோ முனி அப்படின்னு நாம சொல்ற மொழியோ அது விசேஷமானது, அது விசேஷமானது. அதனால ஆதரவோட வியாசர நம்ம முனின்னு சொல்றோமே, ஏன்னா மரணசீலர் அவர் தான் மரணசீலர். அதனால பக்ஷேன திருதீயம். மூணாவது என்ன அர்த்தம்? பாண்டித்யம் பால்யம் இது ரெண்டாச்சு. அப்ப திருதயம்னாக்க மூணாவது. அந்த மூணாவது எது அப்படின்னாக்க இந்த மௌனம் மரணம் முனி மரணசீலாளா இருக்கிறத சொல்றதே அது சொல்லப்படுறது அப்படின்னு இங்க அர்த்தம். அது சககாரியம் தர விதி.
പക്ഷേണ തദീയം തദ്വതോ വിദ്യാധിപത്. രണ്ടു പേരെ ഒത്തുണ്ട് നിന്നത്, യാഗാദികൾ, യാഗം, ഹോമം, ദാനം മുതലാണവകൾ അംഗങ്ങളാകെ ഇരിക്കുന്ന ശമതമാദികൾ അംഗങ്ങളാകെ ഇരിക്കുന്ന ശ്രവണം, മനനം, അതും അംഗങ്ങളാകെ ഇരിക്കുന്ന നമ്മൾ രണ്ടു പേരെ ഒത്തുണ്ടോ? രണ്ടു പേരെ ഒത്തുണ്ടോ മനുഷ്യ? അതമാരിതാ പാണ്ഡിത്യം, ബാല്യം, പിന്നെ മൗനം, മുനി, മരണശീലത്വം, ഇതും അംഗമാകത്താൻ ഇരിക്കുന്ന അതും ആദരവാക മരണശീലാലാ ഇരിക്കക്കൂടിയ വ്യാസനം മുതലാണോ പാത്തിട്ടോ അത് സൊല്றது. ഭാഗവതം സൊല്ലോ പരീക്ഷത്ത് മഹാരാജാവ് അവർ ശാപം വാങ്ങിട്ട് ഏഴ് നാളില പോയിട്ട് പോര. അന്ത സമയത്തിൽ അവർക്ക് സന്തോഷം താളമില്ല. എല്ലാരും അയ്യോ ഏഴ് നാളും നാ പോയിട്ട് പോരണേ, അതുക്குள்ளയോ நான் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படி போய் அல்ப ஆசையில போகும். ஆனால் பரிஷத்து மகாராஜா அப்படி பண்ணல. எல்லாருக்கும் தெரியும் கங்கை கரையில வந்து உட்கார்ந்து விட்டார். ஏன்னா ஆச்சரியமான ஒரு ஜென்மா, கங்கை கரையில வந்து உட்கார்ந்து விட்டார். எல்லாருக்கும் ஏன்னா பிராயோபயசம் தானே, புண்ணியமான புண்ணிய காரியங்களை பண்ண வேணும், உட்கார்ந்து விட்டார். எல்லாரும் வந்து சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல வியாசர் வந்துட்டார், வசிட்டர் வந்துட்டார், எல்லாரும் புலஸ்தர் எல்லாரும் வந்துட்டா, பராசரம்லாம் எல்லாரும் இருக்காளாம். அந்த சமயத்துல சுகபிரம்மம் வர, சுகபிரம்ம மகர்ஷி வரைச்சு அவர் யாரு? வியாசருடைய பிள்ளை, பராசருடைய பேரன், புலஸ்தருடைய கொலு பேரன், வசிட்டருக்கு எள்ளு பேரன், எல்லாரும் இழந்து நிற்கிறாளாம். ஏன்னா பிரம்ம வித்துக்களுக்கு எவ்வளவு மரியாதை! பாகவதால் ஸ்ரீவைஷ்ணவன் இவெல்லாம் யோகிகள். அந்த யோகிகளுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு! அவள் வந்து பக்ஷேணத்தையும் ஆதரவு எல்லாரும் கையை கூப்பிட்டு எழுந்து நிற்கிறாளாம். அத்தனை பேர் வியாசர் வந்து வந்து கோஷன்யோ பூ மைத்ரேய மகாபாரத கிருத்பதே அவர்கிட்ட கேட்கலாமே, நீர் தானே புராணங்கள்லாம் பண்றேன், நீர் தானே மகாபாரதம் எழுதியிருக்க, நீர் எனக்கு சொல்லுமே அப்படின்னு கேட்கலாம். ஒண்ணு பரிஷத் மகாராஜர் அவர் கேட்க அதெல்லாம் கேட்கல, இவரை கேட்கிறார் சுகபிரம்மத்தை. ஏன்னாக்க கிருஷ்ண திருஷ்ணா சுத்தமா எழுந்துள்ளிருக்கார். பாகவதத்தை அப்படியே அதுதான் அந்த பாகவதம் சுரூபமாவே அவர் மாறிவிட்டார். அப்படிப்பட்டவர் எழுந்துள்ளார். அதுதான் முனிகளுக்கு மரணசீலாளுக்கு வைசிஷ்டியம். அப்படிப்பட்ட விசேஷம் அது. அப்படிப்பட்டவர் எழுந்துள்ளார்னாக்க எவ்வளவு வைபவம்! அந்த வைபவத்தை இங்க காமிக்கிறார். எவ்வளவு நன்னா இருக்கு பாருங்க! அதனால இது விசேஷமானது. ஆகவே இந்த வியாசர் முதலானவாள் எல்லாம் மரணசீலாளாக கொண்டாடுறது சாஸ்திரங்கள். அதனால இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். பிராமணனானவன், பிரம்மவித்தானவன் பாண்டித்யத்தை அடையணும். அதன் பிறகு பால்யத்தையும் பால்யத்தையும் அடையணும். அப்படின்னா என்னன்னு அர்த்தம் சொல்ல போற. அதன் பிறகு அதமுனிகி மரணசீலனா இருக்கணும். நேற்று சொன்ன மாதிரி அந்த சமாதியை தவிர்த்து மீதி இருக்கிற அங்கங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அஷ்டாங்கம் தாரணம், யமநியமம், பிரத்யாகாரம், பிராணாயாமம், இவைகள்னா எப்பொழுதும் அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் பண்ணினாத்தான் மனதை ஒருமுகப்படுத்தி பெருமாள்கிட்டையே லைக்க வைக்க முடியும். அதுதான் முனிசத்துவத்துக்கு அர்த்தம். மரணசீலாள், மரணசீலான்றத இந்த இடத்துல சொல்றது. ஆக இதான் முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். இதுக்கெல்லாம் நிறைய வாக்கியங்கள். தமேதம் வேதானு வச்சனேன பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசுக்கேன சாந்தோ தாந்த திதிக்ஷு உபரதோ பூத்வா ஆத்மன்யேவாத்மானம் பசினேதெல்லாம் பார்த்தோம். ஸ்ரோதவியா மந்தவியா அப்படின்னா இருக்கு. இத பூர்வபக்ஷியும் ஒத்துக்கிறார், சித்தாந்தியும் ஒத்துக்கிறார். அதே மாதிரிதான் தஸ்மாத் பிராமண பாண்டித்யம் நிர்வித்ய பால்யான திட்டாசே அத முனிஹி அப்படின்னு இருக்கு. இதுதான் இந்த முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். சககாரியந்தர விதி, விதினாக்கா இங்க விதிக்கப்படுவதுன்னு அர்த்தம். விதி வாக்கியம்னு அர்த்தம் இல்ல,
விதி பிரத்யோன்னு அர்த்தம் இல்ல, ரெண்டு விதி சப்தம் இருக்கு. சககாரியந்திர விதின்னு இருக்கு, வித்யாதிபதன் இருக்கு. ரெண்டு இடத்துலயுமே விதிக்கப்படுவது, விதிக்கப்படும் யாகம், விதிக்கப்படும் ஹோமம் அப்படி அர்த்தம். அமர் சககாரியந்திர விதினாக்கா விதிக்கப்படும் பாண்டித்யம், பால்யம், மரணம், முனி, மூணுமே அப்படி. அதை இங்க சொல்ற சககாரியந்திர விதி பக்ஷேண திருதீயம் தத்வதோ வித்யாதிபத் அப்படின்ட்டு முதல் சூத்திரம். உடனே அப்ப வந்து கேக்குறாரு, இது சரி, நீ சொல்றது ரொம்ப சரிதான், ஆனா என்ன ஆகும் தெரியுமா, ஒவ்வொருத்தரும் அவாவ ஆசிரம தர்மத்தை தான் அனுட்டிக்கணும். அப்படி இருக்கச்ச இந்த இது இருக்கு பாருங்க, அதாவது எனக்கு இப்ப பிராமணன் இருக்கான், அவனுக்கு எல்லாருக்குமே நாலு ஆசிரமம், அதனால பிராமணனுக்கு விசேஷம் பிரம்மச்சாரி ஆசிரம், பிரம்மச்சரிய ஆசிரமம், அது மாதிரி கிரகஸ்த ஆசிரமம், சன்னியாச ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம்னு சொல்றோம். எல்லா ஆசிரமம் இருக்கு. எல்லா ஆசிரமம் இருக்கிற சமயத்துல சாந்தோக்கிய உபநிடதத்துல என்ன சொல்றிருக்கு, அந்த இது இருக்கு பாருங்க, அது அந்த ஆரம்பம் ஒன்று வரும், இங்க வந்து இதை உண்டி எடுத்திருக்க, அபிசமாவர்த்திய குடும்பே சுஜோ தேசே டக்குன்னு ஞாபகம் வந்தது, இந்த வாக்கியம் இருக்கு அங்க சாந்தோக கடைசியில. பிரஜாபதி பிரம்மா வனப்பிரஜாபதியே அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா வரும், தத்தே தத்மா பிரஜாபதி மனவே மனப்பிரஜாபியா ஆச்சாரிய குலாத் வேதமதீத்திய யதாவிதானம் குரோ அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க வாக்கியம் இருக்கு. அங்க வாக்கியம் அழகா இருக்கு, அதாவது பிரம்மா பிரஜாபதி மனவே பிரம்மாவான பிரஜாபதியானவர் மனுவுக்கு உபதேசிச்ச, மனு மீதி இருக்கிற பிரஜாபதிகளை உபதேசிச்ச, அப்புறம் இதெல்லாம் உபதேசத்தை வாங்கிட்டு ஆச்சாரிய குலாத்து ஆச்சாரியர்கள் குருகுலத்தில் இருந்துட்டு வேதமதித்திய வேதத்தை அத்தியனம் பண்ணி சுவாசத்தெல்லாம் வாசிச்சுட்டு ஏதா விதானம் எப்படி விதிக்கப்படுதோ அப்படி என்ன பண்ணா குருவுக்கு சுசுரூஷை எல்லாம் பண்ணி சமாவர்த்தனம் பண்ணிக்கணும். சமாவர்த்தனம்னா கல்யாணத்துக்கோசரம் ஸ்நாதக விரதம் பண்ணிக்கணும், ஸ்நாதக விரதம் பண்ணிட்டு விவாகம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணிட்டு அபிசமாவர்த்திய குடும்பே சுஜோ தேசே, அதாவது சமாவர்த்த அந்த நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குடும்பியா தன்னுடைய கிரகிணியோட சேர்ந்து இருக்கணும். இருந்துட்டு சகல் ஏவம் வர்த்தயன்னு யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நஜபுணராவர்த்ததே அப்படின்னா இருக்குது. இப்ப இந்த இடத்துல யாரும் சொல்றக்கு கிரகசனம் சொல்றக்கு சமாவர்த்தனம், சமாவர்த்தனம் பண்ணிட்டு விவாகம் பண்ணிக்கணும்ன்றது கிரகஸ்தனுக்கு தான். பிரம்மச்சாரி சமாவர்த்தனம் பண்ணிக்கலாம் ஸ்நாதக விரதம், அதன் பிறகு கல்யாணத்துல அஷ்டவர்த்தம் பண்ணிக்கிறோம் பாருங்க, நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு அஷ்டவர்த்தம், அது கூட கிடையாது இன்னைக்கே அஷ்டவர்த்தம் பண்ணிட்டு வருவா, கல்யாணத்து அன்னைக்கே அஷ்டவர்த்தம், அது அஷ்டவர்த்தம் இல்லை சிம்பிளா ஏதோ பண்ணிட்டு போயிடுறா, அந்த மாதிரி கிடையாது. நன்னா வாசிச்சு முடிச்சு குருவே பண்ணி வைக்கணும், அதன் பிறகு கிளம்பணும், நல்ல குளத்துல பொண்ணை தேடிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதன் பிறகு அக்னியாதானம் பண்ணிட்டு யாகங்கள்லாம் பண்ணணும், பண்ணிட்டு சுகமா பெருமாள் நினைச்சிட்டு இருக்கணும். கிரகஸ்தாசிரமத்தை தான் இங்க சொல்றக்கு, அதுவும் ஆயுசு வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு பிரம்மலோகத்தை அடையிறான். பிரம்மலோகம் அபிசம்பத்தியது நஜபடராவர்த்தது திரும்பி வருவதில்லை. இங்க சொன்னது என்னது, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறது தானே சொல்றது, கிரகஸ்தாசிரமத்தில் தானே இங்க சொல்லியிருக்கு. அப்ப சன்னியாசிகள் தான் சொல்லவே இல்லையே, சன்னியாசிகளே இங்க சொல்லவே இல்லை, பிரம்மச்சாரியும் சொல்லல, வானப்பிரசன்னு சொல்லல, அது எப்படி இப்போ, அதனால காரஸ்த தர்மம் தான் இங்க இருக்கு, அதனால சன்னியாசிகள் தான் வேண்டியது இல்லைன்னு ஆயிடும், அவளுக்கு மோட்சமே இது இல்லைன்னு ஆயிடும்.
இந்த மந்திர இந்த பாண்டியத்தின் நிறுத்திய பால்யான திஷ்டாசனத்தின் இருக்குது. அப்போ இந்த மரணம் இருக்கோ இல்லையோ, முனி மரணம் இதெல்லாம் எங்க வரும்? சன்னியாசாசனத்துக்கு தான் வரும், கிரகஸ்தனுக்கு வரவே வராது. ஏன்னா அவனுக்கு மரண செயலாம் இருக்க முடியாது. நீ என் பண்ணாடி பண்ண வேண்டியது நான் பண்ணணும், எங்க தாயார் தோப்புனாவுக்கு பண்ண வேண்டியது நான் பண்ணணும், என் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியது நான் பண்ணணும். அப்ப மரண செயலாம் இருக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்றது? அதனால அது முடியாது. அதனால இது வந்து இதுக்கெல்லாம் என்ன கிரமம், எப்படி பண்றது? ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் வராமல் போயிடுமே, பிரம்மச்சாரிக்கு வராது, வான்பிரஸ்தனுக்கு வராது. ஆனால் கிரகஸ்தனுக்கு ஒண்டிதான் இந்த விதி சொல்லப்படுறது. ஆக மௌனன் நீ சொன்னையோ, அந்த அது வந்து மரணமே வராது. மௌனன்றது முனின்றது, முனின்றது வர மௌனமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எம்பெருமானையே மனசுக்குள்ள தியானிச்சுட்டு இருக்கணும். கிரகணி கிட்ட பேசாம இருக்க முடியுமா? அவனோட சேர்ந்து சாத்தங்கள் கர்மாக்களை ஒட்டிக்கணும். நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா எல்லாமே பண்ணணும். அப்போ அந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னாக்கா அதெல்லாம் பேசாம இருக்க முடியாது, மனசீனாலாம் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? அப்ப இவாளுக்கு விரோதம் வந்துருமே இந்த வாக்கியத்துக்கு. அதனால இந்த மரணம் இருக்கோ, நாங்க சொல்ற வெறும் ஞான பிரதிஷ்டை இருக்கு பாருங்க, அதையே வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மரணசீலத்துவம் முனியா இருக்கிறது, வியாசர சொன்ன வசிஷ்டர் சொன்னதெல்லாம் வேண்டாம், இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு பதில் கிருஷ்ண பாவாத்து கிரகினோபசம்ஹார, கிருஷ்ண பாவாத்து து அப்படின்றதுனால பூர்வபக்ஷமானது தள்ளப்படுறது. இது வந்து பூர்வபக்ஷம் இங்கே செல்லாதுன்னு அர்த்தம். ஏனவே ஏறாது. ஏன் இந்த கிருஷ்ண பாவா, கிருஷ்ணன் முழுக்கன்னு அர்த்தம், அனைத்திலும் அர்த்தம், அனைத்திலும் பாவா, அனைத்து ஆசிரமத்திலையும் இந்த பிரம்மச்சரியம் இருக்கு பாருங்க, அது இருக்கு இருக்கு. அதாவது சன்னியாசாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், பிரம்மச்சாரி ஆசிரமம், இந்த மூணு ஆசிரமத்திலையும் சரி கிரகஸ்தாசிரமத்திலையும் சரி இருக்குது. இந்த பிரம்ம வித்தியானது எல்லா ஆசிரமத்திலும் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ஏன்னா இப்ப சந்தேகம் வந்துடும், கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டா இல்லையா? இந்த மரணம் இருக்கே, இந்த மரணமானது கிரகஸ்தாசிரமத்துக்கு வராது இல்லையோ? வராதுன்னு புறபட்சியோட அபிப்பிராயம். ஏன்னா நம்ம லௌகிகமா எத்தனையோ வியாபாரங்கள் பண்றோம், அதனால அதுல உள்ள போயிடுறது பத்தி. ஆக பகவத் சிந்தனமே வராது, ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம், கிரகஸ்தனம் கூட உண்டு இது. எப்படியானால் என்ன சன்னியாசிகளுக்கு என்ன காரியம்? எப்பொழுதும் நாராயண ஸ்மரணம். பிரம்மச்சாரிக்கு என்ன காரியம்? எப்ப பொண்டாட்டி வருவா பொண்டாட்டி வருவா நினைக்க கூடாது. பிரம்மச்சாரியா இருக்க என்ன பண்ணணும்? வாஸ்டுண்டு அவ்வாட்டுக்கு நைட்டுக்கு பிரம்மச்சாரியா இருந்தான்னாக்கா அவனும் பகவானையும் நினைச்சுட்டு இருக்கணும். வானப்பிரஸ்தனுக்கும் அதே காரியம், அவளுக்கு சுலபமா வந்துடும். ஆனா கிரகஸ்தனுக்கு வராது இல்லையோ, கஷ்டமாச்சு அது. அப்படின்னாக்கா அவளுக்கும் வரும், கிரகஸ்தனுக்கே வரச்சே அவளுக்கே வராது. சன்னியாசிகளுக்கு எல்லாம் எல்லாருக்குமே பிரம்ம வித்தியம் வந்துடும். கிரகஸ்தனை சொன்னாக்கா அவளுக்கும் வந்துடும். ஆதரனாலதான் இந்த உபநிடதம் என்ன பண்ணிடுத்து, தத்தே தத்ம அபஜாபதி மனவே மனப்பிரஜாபியா ஆச்சாரிய குலாத் வேதவதி ஈத்திய அப்படின்னு சொல்லிட்டு கிரகஸ்தாசிரமத்தை தூக்கி விட்டுட்டு, அதே கிரகஸ்தாசிரமம் தான் பிரம்மசம்ஸ்தோபிரமேதி திரையோதர்மஸ்கந்தா. இதை முதல் அதிகரணம் புருஷார்த்த அதிகரணம், அதை நாம் சேவிச்சிருக்கோம். திரையோதர்மஸ்கந்தாக பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி,
வானப்பஸ்தனையும் சன்னியாசியையும் ஒரே வாக்கியத்தினாலும் சொல்றது. மீதி ரெண்டு பேரும் தனித்தனியா சொல்றது. அதனால தயோ தர்மஸ்கந்தாக, தர்மத்துக்கு ஆசிரியமா மூணு இருக்கு, அதான் நாலு. பிரம்மச்சரிய ஆசிரமம் பண்ணலாம், கிரகஸ்த ஆசிரமத்தை நுட்டிக்கலாம், சன்னியாசியா நுட்டிக்கலாம், வானப்பஸ்தனம் நுட்டிக்கலாம். அந்த மாதிரி அங்க இருக்காது. அதனால அனைத்து ஆசிரமத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லணுமா? அதுக்கோசரம் கிரகஸ்த ஆசிரமத்தை இங்க வந்து சொல்லிடுத்தது. எல்லா ஆசிரமங்களுடைய தர்மங்களையும் எடுத்து காமிக்கணுமா? கிரகஸ்தாசிரமத்தை சொல்லிட்டோம்னாக்கா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவருக்கே இந்த பிரம்மவித்ய சித்திக்கும் அப்படின்னு சொன்னச்ச, ஏன் சன்னியாசிகளுக்கு எல்லாம் வராது? அவனுக்கும் இது வரும், எல்லாருக்கும் பிரம்மவித்ய சித்திக்கும். அதை சொல்றதுக்கோசரம் தான் வந்தது. அது மட்டுமா? அப்புறம் ஒண்ணு சொல்றா, இங்கேயே கூட வாக்கியத்துல ஒண்ணு இருக்கு, பிராமண புத்திரேஷனாயாஸ்ச வித்தைஷனாயாஸ்ச லோகைஷனாயாஸ்ச யுத்தாய அத பிக்ஷா செல்வியம் சரந்தி. எப்படி இருப்பாளாம் தெரியுமா? பிரம்மவித்து புத்திர ஆசைய விட்டுடுவானாம். அதனால என்ன அர்த்தம்? பெண் ஆசைய விட்டுடுவான். அமாரி வித்தைஷனாயாச பணத்தை ஆசை விட்டுடுவான். பணத்தாசையும் வேண்டாம், அவன் பொன்னாசை வேண்டாம். லோகேஷனாயாச்ச உலக ஆசை, இந்த ஏதாவது மண்ணாசை, இதுல இருந்தும் வித்தாய விசேஷமாக வெளியே இருக்கிறான். அவன் கிளம்பிட்டான். எதுக்கு இதெல்லாம்? இதுவா நமக்கு சுகம் அப்படின்னு அவனுக்கு தோன்றது, அதான் வைராக்கியம் வருது. சுமர்த்தா வயம் அத்தியாமே பிரதியாக்கியம் கரிஷ்யாமே அப்படின்லாம் அவன் கேட்கிறார். நம்ம என்னத்துக்கு யாகம் எல்லாம் பண்ணணும், என்னத்துக்கு அத்தியனம் பண்ணிட்டு இருக்கணும், எதுக்கோதும் இந்த குழந்தைகள்லாம் பெற்று நல்லாடிட்டு இருக்கணும், நிம்மதியா இந்த தியானத்தை பண்ணலாமே, உபாசனத்தை பண்ணலாமே அப்படின்லாம் தோன்றதா யோகிகளுக்கு. அந்த மாதிரி அவ தோணுன உடனே என்ன பண்ணிட்டா? இந்த பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இவங்க அனைத்தையும் விட்டுட்டு அதுல இருந்து வெளியேறிட்டா. வெளியேறி பிக்ஷா செவியம் சந்தி, அதான் பிக்ஷா எடுக்கிறான். இந்த சன்னியாசிகளுக்கு உண்டே தர்மம் எது? அத சொல்றது எது? சன்னியாசிகள்லாம் அதை பண்ணிட்டு இருக்காவா? அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றது, பிராமண தஸ்மா பிராமண பாண்டித்ய பால்யேன திஷ்டாசே அதமுனி. இந்த வாக்கியங்கள்லாம் சுவாமி சாய்க்கணும், கேட்கணும், ஆனந்தமா இருக்கும். என்ன சார் சுவாமி, ஒரு முறை கருணாகராச்சார் சுவாமி நடாது ரொம்ப சரசம் நடத்தின வெள்ளூர் சுவாமி, அந்த சரசுல கருணாகராச்சார் சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, எந்த சபை நடத்தினாலும் சரி, யார் வந்தாலும் சரி, சதசுக்கு யார் இப்பேற்பட்ட பெரிய பண்டிதால் வந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷமாவது அவன் சொல்லிடணும். ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்த அவன் சபையில கேப்பிச்சு அப்படின்னு வைக்க வச்சிருந்தது. அப்ப என்ன சார் சுவாமி என்ன பண்ண, அதெல்லாம் பொற்கால முடியும் எனக்கு. இன்னைக்கு நாங்க உட்காந்துருக்கோம் சுனாமியோ துருபணாசிரம் ஏற்பட்ட மகன்கள், என்ன சார் சுவாமி எழுந்துகளி முன்னாடி உட்கார்ந்துட்டு என்ன சார் சுவாமி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு புரியணுமே சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட மகான் அந்த சுவாமி உட்கார்ந்துட்டு இந்த இது இந்த விஷயத்தெல்லாம் அனாயாசமா சாச்சே அவையே என்கிட்ட சொல்றேன் முடிஞ்ச உடனே, ஏன்பா சரியா சொன்னா என்ன உங்களை மாதிரி சின்ன வயசுல எனக்கு. அப்ப சுவாமிக்கு 70 சதசத்திரம் 70 சதசமோ அப்போ சாய்க்கிற 80 கூட ஆயிருக்கலாம். சுவாமி சாய்க்கிற இப்போ எனக்கு வயசாகிடுத்து, உங்களை மாதிரிலாம் ஞாபக சக்தி கிடையாது, அதனால ஏதாவது மாற்றிக்கணும் கிடையாது, நாங்க தெரிஞ்சுட்டோம் எப்படி விஷயம் சொல்றதுன்னுட்டு, இந்த மாதிரிதான் சொல்லணும்னு சொன்னாக்கா அப்படின்னுட்டு தெரிஞ்சுனோடையே
அமையும் ஞாபகம் தேவநாதர் சார்ந்த அடியும் உட்கார்ந்துருந்தேன் வாசுதேவ் சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கு. அதனால அவரான விஷயம் ஆக இங்க என்ன அர்த்தம், ஆகையினால் பிராமண பாண்டித்யம் நிர்வித்திய பாண்டியான திருஷ்டாசு அதமணிஹீனட்டின்னு ஒரு சொல்றது. அதனால அவன் என்ன கேட்டான், பூர்வபக்ஷி கிரகஸ்தனை கூண்டுதானே வரும், சன்னியாசிக்கு வராது அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, மீதி ஆசிரமத்துக்கு வராது என்ன வரும், அது சொல்றதுக்கு இங்கேயே பாருங்கோ. புத்திரீஷணம் வித்தைஷணம் லோகேஷணம், ஈஷணம்னா ஆசை, வித்தைஷணம் பணத்துல ஆசை, புத்திரன் குழந்தைகள் வேணும்னாக்கா கிருஹிணி வேணும், அதனால பெண் ஆசை, அது மாதிரி லோகேஷனம் லோகத்துல ஆசை, மண் ஆசை, அவைகள் அனைத்தையும் விட்டுடணும். இது சன்னியாசியால தான் முடியும், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க போனாலும் எப்ப ஆத்துக்கு போய் சேருவோம், 5 நாள் காஞ்சிபுரத்துல உட்காந்துட்டு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல சாப்பாடு, எப்படா ஆத்துக்கு போய் நம்ம ஆத்துல நம்ம ஆம்பியா பண்ணி சாப்பிடணும்னு எடுத்துடு. எனக்கு அவெல்லாம் ஆசையா போட்டா நன்னா சாப்பிட்டோம், ஆனாலும் கூட நமக்கு என்ன தோன்றது, நம்ம ஆத்துல நம்ம பெருமாள் விஹாரம்ட்டு அந்த பிரசாதத்தை அவ கையால சாப்பிடணும், அம்மா கையால சாப்பிடணும், ஆண்டியா கையால சாப்பிடணும், அதுக்கப்புறம் அக்கா தங்க கையால, மதினி கையால, இப்படி ஒரு கிரமம். முதல்ல அம்மா தான், அதன் பிறகு கிருஹிணி, அதன் பிறகுதான் மீதி பந்துக்கள், எல்லாரும் போனா போடுவா, யாரும் ஆதித்யத்துல குறை வைக்க மாட்டேன், ஆனாலும் தோன்றதே. அதனால நமக்கு எல்லாம் அந்த ஆசைங்கிறது சாமான்யம் இல்லை, எதையும் விட முடியாது, அந்த மாதிரிதான் நாம எல்லாம் இருக்கோம். ஆனால் அவன்லாம் யோகிகள், எப்பேற்பட்ட யதீஸ்வரர், அதனாலதான் சன்னியாசிகள் அவளை பத்தி சொல்றச்சும் வசதியா சொல்றது. சுவர்த்தோவா துர்வத்தோவா மூர்க்கோவா பண்டிதோபிவா காஷாய தண்ட மாத்திரேன யதி பூஜ்யோ ந சம்சய. அதாவது அவன் நல்ல ஒழுக்கமோ கெட்ட ஒழுக்கமோ, பண்டிதனோ பாமரனோ மூர்க்கனோ காஷாயத்தையும் தண்டத்தையும் வச்சுட்டான்னாக்க சாஷ்டாங்கமா சிறச்சு பூஜனம் பண்ணிடுங்கோ, ஆராதீனவா. என்ன அவ எவ்வளவு தைரியம், தன் கிரகிணியை விட்டுட்டு தன் குடும்பத்தை விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா வந்து எவ்வளவோ தியாகம் பண்றா. தேவநாதன் விஷயங்க பெரிய பண்ணைய, அது தேவநாதன் ஊருக்கு போனவாளுக்கு தான் தெரியும், ஊருக்கு போனதும் அவள் அப்படிப்பட்ட நிலங்கள், அவ்வளோ கணவதிகள், காய்கறிகள், பசுமாடுகள், நித்தியபடி ராஜபோகம், அத்தனையும் விட்டுட்டு சன்னியாசாசனத்தில் இருந்துள்ளார். எழுந்துள்ளி அவ கேட்பானா, பக்ஷணம் இல்லாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா, எனக்கு என்னத்துக்கு அதெல்லாம், ஒரு கரவது பிரசாதம் சாத்துவது, ஒரு கரவது மோர், இது போறோம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், ஒன்றும் செய்ய மாட்டார், ஏதோ போடுறது சாப்பிட்டு திருமேனியை பத்தி கவலையே பட மாட்டேன். அத்தனை இருந்தது அத்தனையும் விட்டுட்டு வந்துட்டு எதுவும் இல்லாம நிம்மதியா இருக்கிறவன், அப்படி இருந்தே இருந்த மகான், எத்தனையோ மகான்கள் அந்த மாதிரிதான், நிறைய பணம் இருக்கும், திருக்குழந்தை ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் தேவநாதன் பரவாகுட்டம் எல்லாருக்கும் நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, அவாவா நிம்மதியா கிரகஸ்தான இருந்தா சம்பிரதாயத்துக்கோசரம் தியாகம் பண்ணிட்டு வரா. அப்படிப்பட்ட சன்னியாசிகள் கோச்சுக்கிறார், அவர் வெய்யறார், அவர் இது பண்றார், எதையும் பண்ணிட்டேன் எத்தனை பண்ணிட்டுமே, அவ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த சன்னியாசிகளை சேவிக்கிறது உண்டிதான் நமக்கு கிருத்தியம், அவ தோட்டத்தை நம்மையும் சொல்லணும், அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலே அதுவே விசேஷம் இல்லையா, யாருக்கு அந்த மாதிரி மனசு வரும் பக்குவம். அதனால அந்த சன்னியாசிகள் எல்லாம் அப்படி உசந்த வாழவா, அவனை சேவிக்கும் கிரகஸ்தாசிரமமா அவாரையும் சேவிக்கும். ஆனால் ஒண்ணு பாஷண்டிகளை சேவிச்சுட வேண்டாம், நம்ம சிவேஷ்டம் சம்பிரதாயம் அதுக்கேத்தவாறு சேவிக்கும். ஏன்னா சுவாமி தேசிகன் சொல்லிட்டு போயிட்டேன்,
ఉపవీదినం ఊర్ధ్వగుండవంతం త్రిజగత్పుణ్యబలం త్రిదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరణం పతిం యతీనం. இதான் லட்சணம். புனல் போட்டுருக்கணும், சிகாச்சுருக்கணும், திருதண்டதாரியா இருக்கணும், ஊர்த்த குண்டத்தை தரிச்சுக்கணும். எப்படி இருக்கணும்? அதனால அந்த மாதிரி இருக்கிற சன்னியாசிகளை சிறையுங்க, பார்த்தாலே சிறச்சுருக்கும். சில பேர் மடாதிருத்தியை சேவிப்போம், சாதாரண சன்னியாசியை வாங்கி சேவிக்குமா? அதெல்லாம் வேண்டாம். எப்படி சன்னியாசின்னு விட்டா சேவிச்சிருக்கோ அது பாக்கியம், அதை விடக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட சன்னியாசிகள் இது வந்து பிரசங்கம் தான், சன்னியாசிகளுடைய வைசிஷ்டம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கோசரம் விஜாபிச்சாரிய. அதனால அது சொல்றதுக்கோசரம் தான் கதை கடைசி சூத்திரம் வருது, மௌனவத்து இதரேஷாம் அப்படி உபதேசாத்து. மௌனவத்து மரணம் இருக்கே, அது வந்து அதாவது அனைத்து ஆசையும் விட்ட சன்னியாசிகள் எல்லாத்தையும் ஆசையும் விட்டவனுக்கு பிக்ஷை எடுக்கணும். பிக்ஷை எடுத்துட்டு அதை சொல்லி அதுக்கப்புறம் மௌனத்தை உபதேசம் பண்ணிட்டு மரணசீலாளா இருக்கணும்ட்டு. அது எல்லா ஆசிரமத்தையும் எடுத்து காமிக்கலாம், எல்லா ஆசிரம தர்மங்களையும், அவாவ ஆசிரம தர்மங்கள் எல்லாத்தையும் அவாவா அனுட்டிக்கணும். நான் கிரகஸ்தன், என் கிரகஸ்த தர்மத்தை நான் அனுட்டிக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் பிரம்மச்சாரியா இருந்தா அவன் தர்மத்தை அனுட்டிப்பான், கிரகஸ்தர் தன் தர்மத்தை அனுட்டிப்பார், வானப்பிரஸ்தர் தன் தர்மத்தை அனுட்டிக்கணும், சன்னியாசியோ அவர் தர்மத்தை அனுட்டிப்பார். இந்த மாதிரி சொல்றது. அதனாலதான் தயோ தர்ம ஸ்கந்தா பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்தனேதி பிரம்ம சம்ஸ்தா. பிரம்ம சம்ஸ்தான் அர்த்தம் பிரம்மத்திலேயே நிலையான பற்று உடையவன், அதான் பிரதிஷ்டிதமா இருக்கான். பிரம்மத்தை தோற்று வேற ஒண்ணுமே எனக்கு கிடையாது, பரமாத்மா தான் எனக்கு பிராப்தியம், அவனே பிராபகன். அந்த மாதிரி அவன்கிட்ட ஏ சிந்தனை பொழுது பாருங்கோ, அவன் அவனுக்குதான் பிரம்ம பிராப்தி. அமிர்தத்வமேதி அமிர்தம்னா மோட்சம், மோட்சத்தை அடைகிறான். மௌனவத்து எப்படியானால் இந்த பிக்ஷாச்சரணனுக்கே சன்னியாசிகள் விஷயம் அதை சொல்லி மரணத்தை சொல்லித்தோ அதமுனிகிட்டு, அத மாதிரி இதரேஷாம் அனைத்து ஆசிரம தர்மங்களையும் உபதேசா பிரம்ம வித்தியக்கு அங்கமாக எல்லா தர்மங்களையும் சொல்றிருக்கு, அந்தந்த ஆசிரம தர்மங்கள் தான் சொல்லியிருக்கு. அதனால திரையோ தர்மஸ்கந்தா ஆரம்பிச்சு எல்லாம் வெளிய சொல்றக்கு. அதனால இங்க வந்து என்ன அர்த்தம், யாகம் தானம் ஹோமம் சமதமாதிகள் சிரவணம் மனனம் அத மாதிரி பாண்டித்யம் பால்யம் கடைசியில மனனம், மனனம்னா மரணசீலத்துவம் முனியா இருக்கு மௌனம், இது அத்தனையும் வித்யைக்கு சககாரியா இருக்கு, எல்லாம் வித்யைக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படின்னுட்டு இந்த மூணு சூத்திரத்தினால இது அழகா சொல்லப்பட்டிருக்கு. மூணு சூத்திரத்தினால இது என்ன சொல்ல, ஆகவே இதான் சககாரியந்திர வித்யாதிகரணத்தினுடைய சாரமானது. இது இது இப்பயே அவகாசம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், அதனால இன்னைக்கு இதோட நடத்திக்கலாம். நாளைக்கு பால்யத்தை பத்தி, நாளைக்கு அடுத்த அதிகரணத்தை சேர்க்கிறார்கள். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.